ஒவ்வொரு பர்ச்சேசருக்கும் நிச்சய பரிசு. ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். ஆதீனங்கள் அரசியல் பேசலாம். அரசியல் பேசக்கூடாது. அரசியல் கோயில் என்ன வேலை? வந்ததுல இருந்து நிறைய பேர் வர்றாங்க, குடும்பம் குடும்பமா வர்றாங்க. மனைவி சரியில்லைங்கிறோம், குழந்தை சரியில்லைங்கிறோம், கணவன் சரியில்லைங்கிறோம், ஆட்சி சரியில்லை. இப்படியாக சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது ஞான சம்பந்த பெருமான் ஒன்னு சொன்னார், மண்ணில் நல்ல வண்ணமான எண்ணில் நல்ல விதைக்கு யாது போகுது அர்ஷார் ஒரடி, கண்ணின் நல்ல அவசரம் கடுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததேன் இருந்தமிழே முன்னால் இருந்தேன் பெருந்தமிழ் தம் என்றாலும் வேண்டும். மகாகவி பாரதி ஒன்று சொன்னார், பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு. பாகிஸ்தான் நாடுன்னு சொல்லல, அமெரிக்கா நாடுன்னு சொல்லல, இந்தோனேசியா நாடுன்னு சொல்லல. இங்கு படிக்கின்ற மாணவர்கள், நான் ஒன்று சொல்லியேன், உக்ரைன்ல போய் படித்தவர்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டார்கள், குண்டு எரிந்தது. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தான் அவர்களை காப்பாற்றியிருந்தார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த காசி கோயிலை மீட்டி இருக்கிறார், கைலாயத்திலே மீட்டி இருக்கிறார், அயோத்தி ராமர் கோயிலை கட்டுவாரா என்று கட்டிவிட்டோம், சொன்னதை நிறைவேற்றுவோம். அந்த பாரதி அடுத்து சொன்னான், செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இந்த சேர்மந்து பாயுது காதலில் வேண்டும். இப்போ பாரதி இருந்தா என்ன சொல்லுவானோ, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே எங்கும் டீசல் மயம். ஒரு பெண் வந்து கணவனை கூட்டி கொண்டு வந்தான், இவன் தெரிந்தவே மனங்க பெரிய அதிகாரியா இருக்க டீசல் போடுறான் தான் மீன், அப்புறம் பிடிச்சி சத்தம் போட்டேன், இவன் தெரிஞ்சிட்டான். ஆதீனங்கள் என்னெல்லாம் தான் செய்யுது? ஒருத்தன் கேக்குற ஆதீனங்கள் அரசியல் பேசலாம். அரசியல் பேசக்கூடாது. அரசியல் கோயில் என்ன வேலை? கோயில்ல சக்கரம் குடிக்கிறானுங்க. அதுக்கு உதாரணம் ஒன்று சொன்னேன், இலங்கையிலே ராஜபட்சே ஆண்டான், என்ன கொடுங்கோரணையும் அப்பா, நம்ம கோயில்களெல்லாம் எடுத்தான், முதல்ல கோயில் எடுத்தான், தமிழர்களை கொத்து கொத்தா கொண்டோம். அப்ப இருந்தது அந்த காங்கிரஸ் தான் ஆண்டானோ, ஆக தமிழனை தோட்டான் அவன் கேட்டான், ஒரு வட இந்தியா பூரா தோத்து போனான். அதுபோல நம்ம கோயிலை இடிச்சான் கேட்டான். ஆக இன்றைய தினம் ராஜபட்சே இருக்கிற இடமே தெரியல. ஆக நான் அரசாங்கத்தை ஒன்று சொல்லிக்கிறேன், கோயிலை கைய வச்சாதீங்க. கோயிலை இடி, நூற்றுக்கு மேல் கோயில் இடிக்கப்பட்டது. ஒரு மசூதியை இடிச்சுட்டா இருக்க முடியுமா? ஒருத்தர் சொல்றாரு, பேருக்கு ஞாபகம் இல்லை, ஒரு கிறிஸ்துவ பாதர் சொல்றாரு, பேருக்கு ஞாபகம் இல்லை, அப்பதான ஞாபகமா இருந்துச்சு, எஸ்லா சர்ப்பணம். நம் முதல்வரும் உட்கார்ந்துருக்காரு, நம்ம பாரத பிரதமரை பத்தி கேவலமா பேசுறாரு, எனக்கு வருத்தமா இருந்துச்சு. நம்ம பேசினா விடுவாங்களா? நம்ம முதல்வருக்கு முகத்துல புன்னக பூக்கு, புன்னகை மன்னனா இருந்தார். இதை தொலைக்காட்சியில போட்டு போட்டு காட்டினாங்க, தொலைக்காட்சிகள் இருக்க ஒண்ணுன்னா ரெண்டுங்க. இப்படியாக நேற்று நம்ம அந்த துறவியர் மகாநாடு ஆரம்பித்த உடனே நமக்கு ஒரு வெற்றி ஒன்று கிடைத்திருக்கிறது, அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்ன வெற்றினா, நேற்றைய தினம் தர்மை யாதினத்திற்கு நம்ம பாபு, நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் வந்திருக்காரு, ஆதி தர்மை ஆதின அழைப்பின் பேர்ல வந்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஊடகங்களில வந்து இருந்துச்சு, தர்மை ஆதின திருக்கோயில்கள் அருமையாக இருக்கிறது. இப்பதான் தெரியும் இருக்கு அவருக்கு, தர்மை ஆதின 25வது சன்னிதானம்
அருணாச்சியில தர்மயாஜின கோயில்கள் பூரா அவார்டு வாங்கிருக்கோம். ஐயா பாபு தெரிஞ்சுக்கோங்க, உங்க கோயில அவார்டு இல்ல கிவார்டு வாங்கிருக்கோம். ஐயோ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் எப்படி இந்த அரசாங்க கோயிலெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு. ஆக அவர் சொன்னதை வச்சு அவரை மடக்கிறேன். ஆக தர்மயாஜின கோயில் நன்றாக திருக்கடையூர் கோயிலுக்கு போனாலும் அருமையாக வைத்திருக்கிறார்கள். அப்பனா உங்க கோயில் நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஆக நாளைக்கு இங்க தர்மயாஜின திருக்கு தண்ணி நின்றுட்டு உங்க கோயில் எல்லாம் கொடுத்துருங்க ஒத்துக்கொண்டு இருக்காரு. அது மட்டுமில்ல, இன்றைய தினம் அரசாங்கம் என்ன சொல்ற, அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, மேரி ஒண்ணு, மும்தாஜி ஒண்ணு, மாரி ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணு, ஓ வாயில மண்ணு. என்ன நம்முடைய வாயிலை மண்ணை போடுகிறார்கள்? எந்த சலுகையும் கிடையாது, ஒரு பள்ளிக்கூடம் நடத்த முடியல. சாதாரண குத்தகை சட்டத்தை பாருங்க, கோயிலுக்கு ஒண்ணும் கிடைக்க மாட்டாங்க. முன்னாலெல்லாம் கோயில்கள் எல்லாம் சமுதாய கூடங்களாக இருந்தது. நான் திருநெல்வேலியில சுவாமி விவேகானந்தர் நற்பணி மன்றத்தை வைத்திருந்து அதில் நான் ஒரு இதாக இருந்தேன். அப்போ வந்து முதல்ல 1972 தீனாமுனாக்கான ஆட்சி வந்துச்சு. அப்ப கொண்டாந்து நெல்லையப்பர் கோயிலுக்குள்ள கொண்டாந்து உதய சூரியன் சின்னத்தை வச்சாங்க. நான் துடி குதித்தேன். அப்போ அந்த தீனாமுனாக்கான இலக்குமுனன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அதுக்கு தக்கார இருந்தார். நேர போயிட்டேன் விட்டேன். அப்ப உண்டியல் நினைக்கிற கொடுத்தாங்க. இந்த சின்ன இந்த சண்டைக்கு வரான் ஏன் என் வீடியில் கொண்டு வைத்தேன். முதல்ல 1974 அரசியல் உள்ள போச்சு. அந்த சூரியனானது இப்படி இருந்துச்சு, அடைக்கும் போது சூரியனா இருந்துச்சு, திறக்கும் போது ரெண்டா வச்சு ஒரு மாசம் கூட ஆகல தீனாமுனாக்கானா உடஞ்சு. ஆனா தீனாமுனாக்கானா எதற்காக இப்படி சொல்றேன்னா, கோயிலுக்குள்ள அரசியல் பூந்து இருக்கு. ஆன்மீகவாதி அரசியல் பேசக்கூடாதா? ஏன் பேசக்கூடாது? எங்க சொத்து போச்ச, நீ திருக்கோயில் போயிட்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரம் பூரா திருக்கோயில தான் இருக்கும். ஆக திருக்கோயில் போயிட்டுனா நமக்கு ஒண்ணுமே இல்லையா, நம்ம சொத்து போயிட்டு என்ன இருக்கு? ஆக கோயில் மூலமாக கோயில் சொத்து போச்சு, கோயில் மூலமாக சேவை போச்சு, கோயில் சாமி சிலைய போயிட்டு. இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கோயிலுடைய சிலைகளை எல்லாம் வீட்டு, ஏன் இந்த நாள் நினைக்கிறேன், சிலைகள்லாம் வீட்டு தமிழ்நாட்டுக்கு வருது. அவரை என்ன, அதனை அடுத்து நகையே போகுது, நகையெல்லாம் உருக்குறேன் உருக்குறேங்கிறாங்க. இப்படியெல்லாம் இன்றைய தினம் நாங்கள் திராவிட பாரம்பரியம் என்று சொல்கிறார்கள், விபூதி பூஜை மறுக்கிறார்கள், விபூதி கீழே கொட்டுகிறார்கள். கலைஞர் அவர்கள் செம்மொழி மகா நாட்டுக்கு போயிருந்த போது ஒரு அமைச்சர் என்னை திட்டிக்கிட்டு என்னை எல்லா பேரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அமைச்சருக்கு நான் எல்லா விபூதியை பூசி விட்டேன், அங்கனே கைப்பட்ட வச்சு அழிச்சிட்டான் இவர்கள்லாம். ஆனா ரம்ஜானம்னா குல்லா போட்டுக்கிறானுங்க, கஞ்சி குடிச்சுக்கிறானுங்க. ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது கிறிஸ்மஸ் விழா நடந்த போது அந்த அம்மா படத்தை போட்டு மேரி மாதாவா போட்டாங்க. உடனே கூச்சுட்டாங்க, எப்படி போடலாம், கிறிஸ்துவ ஓட்டுனா ஆனாச்சனம் உனக்கு கிடையாது. உடனே மாத்தி மன்னிப்பு கட்டாங்க. நம்ம சாமியை என்னெல்லாம் சொல்றாங்க, நடராஜ சாமியை பத்தி கேவலமா பேசுறாங்க, முருகனை பத்தி கேவலமா பேசுகிறார்கள். சமீபத்தில் ஒரு டிவி தொலைக்காட்சியில இந்த விஜயின் ஒரு நடிகர் அவன் சொல்றான், பிள்ளையாரே பிள்ளையாரே உனக்கு பூ சாத்துனா செடி அழகுது, என் காதலி ருக்கு சாத்துனா சிரிக்குது. எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருந்தா அந்த சினிமா நடிகை சொல்லுவாருன்னு அவன் படத்தை பார்க்காதீங்க. இப்படியாக நம்முடைய கடவுளை இழிவுபடுத்துகிறார்கள், நம்முடைய கடவுள்களை நம்முடைய புராணங்களை எளிமைப்படுத்தி பேசுகிறார்கள். இது சொன்னா என்னைய சங்கி என சொல்லுகிறார்கள். ஒண்ணுமே பேசாம மனத்துல ஏதோ சாப்பிட்டு மனத்துல படுத்துக்கிறாங்கன்னா என்ன மடாதிபதிகள் சாப்பிட்டு தூங்குகிறார்கள். ஆனா உள்ளே இருந்தா உள்ளே இருந்தா அந்த அரணி
அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் சொன்னார், அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த போது அதில் விளக்கணும் இந்த தொலைக்காட்சி இல்ல அது விளக்கம் போட்டுக்கிறாங்க. அறநிலைத்துறை அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தில் எங்கள் முந்தின சன்னிதானம் போயிருந்தாங்க. அப்போ அந்த ஆர் எம் வீரப்பன் என்ன சொன்னார்னா, மடாதிபதிகள் காரிணைய வரலாமான். அப்புறம் அதுக்கு தான் நான் சொன்னேன் கழுத நிலையா வர முடியும். இப்படி எல்லாம் அரசியல்வாதிகள் நக்கல் பண்ணுகிறார்கள். போப்பு எப்படி வர்றாரு, இந்த நடுவராக இருந்து சாலமன் பாப்பையா, அந்த சாலமன் பாப்பையாவை ஒரு நாற்காலியில உட்கார வச்சு பல்லக்கு சுத்தி கொண்டு வந்தார்கள். அது இல்லாம சாலமன் பாப்பையாவை தூக்கலாமோ தர்மயாஜனத்தை ஏன் பல்லக்கு தூக்கக்கூடாது? இந்த அரசாங்கத்தை கேட்கிறேன், கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளாக அது நடந்து வருகிறது. கவர்னர் வந்தாருங்கிறதுக்காக இன்றைக்கு அதே ஆதீனத்தை இன்னைக்கு வந்து அதே அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றாரு, நீங்க வந்து நீங்க தர்மபுரம் ஆதீன கோயிலெல்லாம் நல்லா இருக்கும். எனக்கு நினைச்சு பேசுறானுங்க, என்ன திட்டி திட்டி மாறி மாறி போச்சான்னு தெரியும். இப்படியாக நம்முடைய சமைத்தல் என்பதற்கு பக்குவப்படுத்தல் என்பதற்கு பொருளா மருது பாண்டியருடைய அரண்மனை இல்ல, மருது பாண்டியருடைய கோயில் இருக்கு. கோயிலுக்காக ஒரு ஆள் என்னையதான் கேட்டாரு, ஒரு ஆள் கேட்டார், மன்னர்கள் கொட்டியை கட்டிய கோயில் தானே, நாங்களும் மன்னர்கள் தானே, அவன் விபூதி பூசனாயா, அவன் கோயிலுக்காக உயிரை விட்டாயா? மருது பாண்டியர்களை வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எடுத்து முழக்க விட்டார்கள், மனைவியை தொழந்தார்கள், மக்களை தொழந்தார்கள், சொந்த பந்தங்களை தொழந்தார்கள். நாளை காலை மருது பாண்டியர் சரணாகதி அடையாவிடில் அந்த காளையார் கோயிலுடைய கோபுரம் இடிக்கப்படும் ஆரம்பிச்சாங்க. வீரை கொடுத்தாயா? இந்த திருப்பத்தூர்ல சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல தான் அவரை பேருந்து நிலையத்துக்கு நேரதான் அந்த மருது பாண்டிகள் அவர்கள் காரியத்தை செஞ்சாங்க, கொன்றார்கள். தலைய ஒரு இடத்துல புதைச்சாங்க, உடம்ப ஒரு இடத்துல பொறுத்தாங்க. மருது பாண்டிகள் கடைசியா சொன்ன வார்த்தை, நான் இறந்தா என் கோயில் சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தலைவன் உடம்பை அங்கே பதைத்தார்கள். இப்படியெல்லாம் மன்னர்கள் வாழ்ந்த நாடு இந்த தமிழ்நாடு. இந்த கதையெல்லாம் சரித்திரம் கிடையாது. முன்னாடியெல்லாம் நான் படிக்கும்போது நேற்று ஒரு பையனை கேட்டேன், எங்கே போனாலும் கேட்பேன், இந்த திருக்குறள் சொல்லிடான்னு தெரியாதுன்னுட்டான். திருவள்ளுவராஜன் எப்படி ஒரு கிழவன் இருந்தாருங்கிறான். ஆக இன்றைய தினம் திருக்குறள் இல்லை, அவைக்குழ இல்ல, நீதி நீதி விளக்க இல்ல, ஆசார கோவை இல்ல, எல்லாமே இல்ல 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 என்றுதான் வருகிறது. இதெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நான் கூட தேவார பாடசாலை வச்சிருக்கேன், விரல் என்கிற அளவுக்கு தான் வருது. நாங்க என்ன செய்யறது, இலவசமா தான் சனி ஞாயிற்றுக்கிழமைகளை வச்சிருக்கோம் வந்திருக்கேன். ஐயோ, அந்த தொலைக்காட்சியில் அட்வர்டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தலையை வெட்டி போடுறா, ஏதோ ஒரு அட்வர்டைஸ் கொடுக்கிறது, நம்ம செங்கோல் சன்னிதானம் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு தைலத்தை தேய்ச்சா இந்த தலை வளரும்னு என போடுகிறார்கள். அந்த நம்ம ஆளுக்கு ஏமாந்த தலையில தேய்ச்சா என்னை மாதிரி தலை மொட்டையாக அடிக்கிறது. ஆக அந்த அம்மாவுக்கு சம்பளம் 5000, அது ராத்திரி இந்த டோப்பாம்படியை கட்டி வச்சிருக்கோம். இப்படியாக நம்முடைய தொலைக்காட்சியானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றுனா 9 போடுறானுங்க, 1 சொன்னா 9 போடுறானுங்க. நான் ஆரம் வீரப்பனை பற்றி சொன்னேன், உங்கள் சேகர் பாபுன்னு போட்டுட்டாங்க. என்னையா இப்படியெல்லாம் பொய்யும் பொருமா போடுறீங்க? அப்புறம் இன்னும் இந்த மெட்டி ஒளின்னு ஒரு நாடகம், இந்த மெட்டி ஒளி நாடகம் போட்டா பெண்கள் தன்னை மறந்துடும். பெட்டி சாவி அப்படி வச்சுட்டு அந்த நாடகத்தை பார்க்கறதுலே இருந்தாங்க. சீருடன் ஒருவன் போகுதான், அங்க உள்ள பெட்டியில் உள்ள நகையெல்லாம் கிடைச்சு ஓடிட்டான். போக்குரோட நடந்து தியாகராஜா நகர் வர போயிட்டு அங்கே ஒரு வீட்டுக்குள் புகுந்தான். அங்கு திருவாசக மற்றவர் நடந்து நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அந்த ரெண்டு வரையும் காதல் கேட்டுச்சு. அப்படி பார்த்தான் அங்க திருவாசக மற்றவர்கள் முடிஞ்ச உடனே எந்திரிச்சு ஓடப்பத்தான் கப்புன்னு கொடுத்துட்டாங்க. என்னப்பா இத்தனை நாள்கள் நான் திருடி கொண்டு இருந்தேன், மெட்டி ஒளி சத்தம் கேட்டதுனால பெட்டி ஒளி சத்தம் கேட்கல திருடிட்டேன், நீ திருவாசகம் கேட்டு நான் திருந்திட்டேன், இனிமே நான் திருட மாட்டேன். ஒரு நாள் திருவாசகம் கேட்டாலே திருந்தினம்னா
தினசரி நம் திருவாசகத்தை படித்தோம் என்றால் எவ்வளவு நல்லா. முன்னாலெல்லாம் 100 மூட்டை வெள்ளக்காரன் இருக்கும்போது கூட பயந்தான், மாரியாத்தான பயப்படுவாங்க, மாரியாத்தாவே கேரியர் பண்ணிடுவாங்க. முன்னர் சொன்னது இந்துனா திருடன் என்று சொன்னார்கள், பொறுத்து கொண்டோம். ஆடி கலெக்டடி மீனாட்சி மூக்குத்தி என்று சொன்னார்கள், பொறுத்து கொண்டோம். பராசக்திக்கு என்ன கண் இருக்கிறதா என்று அம்பாள் என்னடா பேசினார் என்று சொன்னார்கள், பொறுத்து கொண்டோம். கடைசியாக ஒன்று சொன்னார் அவரு, நம்ம சமயபுரம் மாரியம்மனை பார்த்து துஷ்ட தேவதைன்னு சொன்னார். ஆக சாமி துஷ்ட தேவதை, உண்டியல் மத்திரம் இவங்களுக்கு இஷ்ட தேவதையா? அவருக்கு ஒரே குறி உண்டியல் தான். அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்ல சாமி புறப்பாடு ஆச்சு, எனக்கு எந்த ஊர்ல இது மாதிரி பார்த்ததுல சாமி வந்துச்சு, அம்பாள் வந்துச்சு, பின்னால பெரிய ஒரு ஆள் வந்து உண்டியல் வந்துச்சு. ஆக முன்னாலெல்லாம் 5 சாமி தான் வரும், இப்ப 6வது சுவாமியாக உண்டியலையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆக நம்ம உண்டியல்ல தயவு செய்து அரணைத்திர கோயில்ல உண்டியல்ல காத்த போடாது. அந்தந்த கோயில் உண்டியல் காத்தது, அந்தந்த கோயிலுக்கா போகுது, அல்ல வேற எங்கேயோ போகுது. இதையெல்லாம் நாம் கருத வேண்டும். நம்முடைய அவை பிராட்டி ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. ஆன்மா லயப்படுகின்ற இடம் ஆலயம். கோ என்றால் அரசன், நமக்கெல்லாம் அரசன் சிவபெருமான் தான். சிவபெருமான் விளையாண்டையே ரெண்டு ஃபயர் ஸ்டேஷன் இருக்கு, கையில ஒரு ஃபயர் ஸ்டேஷன், நெற்றியில் ஒரு ஃபயர் ஸ்டேஷன், கொஞ்சம் திறந்துட்டாருன்னு அழைஞ்சு போயிருவேன். அதைத்தான் நந்தியே பெருமான் சொன்னார், மறைகள் நிந்தனி சைவ நிந்தனை பொறாமணம் என்று சொன்னார்கள். நம்முடைய திருவாசகத்திலே திருடிட்டாங்க அரசியல்வாதிகள், என்ன திருடிட்டாங்கன்னு சொல்றேன். தலைவா என்ற வார்த்தை என் உயிர் தலைவா, இது திருவாசகத்துல வருது. இப்ப என்ன தலை என்கிறான், அதையும் கிழிந்து திருடிட்டாங்க. செல்வி செல்வியை பாகம் கொண்டார், சேந்தனை மகனாக கொண்டார்னு தேவாரம், இதையும் திருடிவிட்டாங்க. உள்ள ஆன்மீகத்தை தான் திருடுறது. அப்புறம் ஆன்மீகமே இல்லை, இது திராவிட பூமி என சொல்லி, திராவிட பூமி என சொல்லி கொண்டு இறந்தவர்களுக்கு பிறந்த நாளும் கொண்டாடுறாங்க. வருத்தமா இருக்கியா, என்னையா அப்படி பண்றீங்க, நீங்கதான் திராவிடமாச்சு. வள்ளலார் எங்கள் மடத்துச்சு 288வது சனி குருமகா சன்னிதானவர்கள் தீட்சை பெற்றவர் வள்ளலார். வள்ளலார் அதையெல்லாம் வெறுக்கிறார். வள்ளலார் என்ன சொல்றாரு, இந்த உயிருக்கு அழிவு கிடையாது, அதனால தேவசமே கொடுக்காதுன்றார் வள்ளலார். வள்ளலார் எரிக்க கூடாதுங்கிறார், பசித்திருந்தார், தனித்திருந்தார், விழித்திருந்தார். பசித்திருந்த பானம், விழித்திருந்த வீணா, தனித்திருந்த தானா, பதவி கிடைக்கிறார். அலையிறானுங்க என்னைய கூட போட்டுப்படானுங்க, அலையிறீர்கள் நாங்கள் அல்ல, ஒரு ஆடு சொன்னார் சம்பத்து அந்த ஆளு, நீ சங்கி சங்கிக்கு விசிறி விசிறி என்ன. நான் சமீபத்தில் திருக்கடையூர் கோயிலுக்கு போனேன், சன்னிதானம் அவர்கள் ஒரு விசிறி குடிச்சு விசிறினார். காலசம்காரம் முடிச்சுட்டு தான் விசிறி போட்டேன், நான் யாருக்கும் விசிறி போடலை. நமக்கு 4 வித தர்மம், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. ஏதாவது ஒரு சாமியை கும்பிடு, சிவபெருமானை கும்பிடு, இல்லை பெருமானுக்கு ஏதாச்சும் ஒரு சாமியை கும்பிடு, பச்சிலையை சாச்சு. யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயிலை, பசுக்கு ஒரு வாயில் ஆடும், எல்லாத்தையும் தின்னு விடுறாங்க. மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா, நடக்கிறது, தவறது, பறக்கிறது, குதிக்க எல்லாத்தையும் தின்னு விடுறாங்க. அதுக்காகத்தான் இறைவனுக்கு எல்லா மிருகங்களையும் வாகனமாக வச்சு அன்பே சிவம் என்றார்கள். கிளிய வாகனமாக வச்சான், புறாவ வச்சான், புறாவுக்காக தன்னுடைய தசையை அழிந்தறிந்து கொடுத்தான் சிவி பண்ணன். பாரி கொழு ஒன்பின் பாரி அந்த முல்லை குடிச்சு தேரை குடிச்சு சென்றான் தேகன். இந்த ஊர்ல தான் வந்தான் பாண்டிய நெடுஞ்செழிய. நீர்வார்கண்ணை எம்மன் வந்தோ என்று கேட்டப்படுது, தேராமன்னால் செப்போதுடையன் புல்லொரு புன்கன் கீட்டோ நடிகன் வாயிற்கடிவன் நடுநாடுங்க ஆவின் கலைவன் நெஞ்சு தொடுத்தான் அந்த அரும்பரற் புதவன் ஆலயம் படித்தோன் பெரும்பு ஏற்பவாரன் பதிய ஊர் என குடிப்பெருமை கூட பெருமை நிறைவேற்றி சொல்லி தான் குற்றமற்றவன் என்பதை நிரூபித்தார் கண்ணகி. ஜானவாரசன் ஜானே கடவுள் கெடுகை என்ன எழுக்கிறவர்கள் இருந்தான். இப்ப நான் விசாரிக்க முடியுமா,
நீதிமன்றத்துக்கு வா, அரசன்னா அப்படி இருக்கும். பாண்டிய மன்னன் கதவை தட்டி விட்டான், கதவை தட்டியவன் கையை என்ன கையை வெட்டி விட்டான், தகானு வெட்டிட்டான். விஜய ரகுநாத சேதுபதி ராமநாதபுரத்தை ஆண்டாரா ராஜா, தன்னுடைய ரெண்டு பொண்ணையும் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் தண்டவாணி தேவர். கொடுக்கும்போது ஒரு கண்டிஷன் போட்டார், அப்பொழுது பாம்பனுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ராமேஸ்வர தீவையே அவருக்கு மருமகனுக்கு சீதனமாக கொடுத்துட்டார். அங்க ஒரு பாலம் கிடையாது, படகு தான் போகணும். அந்த படகு சவாரிக்கு நீ காசு வாங்காத என்ன, சரி மாமனாருக்கு எங்க தெரிய போகுது, நாலனா வாங்கிட்டார். இது எப்படியோ யாரோ ஒருத்தர் காசியிலிருந்து வந்த விஸ்வநாதன் என்று சொல்லிட்டார். உடனே ஒருத்தருக்கும் சொல்ல உடனே மருமகனை வரவழைச்சார், நீ எந்த துரோகம் வேணாலும் செய்யலாம், சிவ துரோகம் செய்யக்கூடாது, தலையை வாங்கி கொடுத்தார். உன்னை தலை எடுத்தாச்சு, உன்னைய மகனுக்கு சொல்லி அனுப்புனாங்க, உன்னை மகன் அங்கேருந்து வந்தாங்க, என்னப்பா நடந்துச்சு நிறைய விவரத்தை சொன்னார். உன்னை அக்கா நெருப்பை வளர்த்தா அதில் விழுந்துட்டான், அதான் அக்கா மடம். தங்கச்சி நெருப்பை வளர்த்தா தங்கச்சி விழுந்துட்டான், அதான் தங்கச்சி மடம். காரோ வாங்கினதுக்காக தன்னுடைய மருமகன் என்று பார்க்காமல் வெட்டின அந்த ராஜா எப்படி, உண்டியில தூக்குற இந்த ராஜா எப்படி தெரிஞ்சது? அதான் நம்முடைய திருக்கோயில்கள் நமக்கு என்ன, நம்ம இருந்தோம்னா கோயில் போனால் நம்ம சமயம் சமைத்தல் என்பதற்கு பக்குவப்படுத்தல் என்பது பொருளாகும். ஆக நம்முடைய திருக்கோயிலும் கலகலத்து கோயில் என்னமோ, இவங்க அதை செய்யணும் இதை செய்யணும் ஆணைய செய்யணும் புனைய செய்யணும். கோயிலுக்கு போகும்போது நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன், சுத்த ஆதீனங்கள் வச்சு என்னை கூட சொல்கிறாங்க. என்னை கூட சமீபத்தில் சட்டமன்றத்தில் மதுரை ஆதீன தஞ்சானூர் கோயில் சுத்தமாக இல்லை, திருப்பணி பண்ணணும். நான் திருப்பணி பண்ண புத்தகம் ஒரு வேணும் புத்தகம் கொடுக்கணுங்க. வைத்திருப்பவர்களும் ஆளுங்கட்சியும் வச்சுருக்கான், எதிர்கட்சியும் வச்சுருக்கான். குத்தகைன்னு கேட்டால் குத்த கை தான் வரும், ஒரு பயிலும் கொடுக்க மாட்டாங்க. அவன் என்ன சிவபெருமானுக்கு மரபுங்க மாதிரி நினைச்சுக்கிறாங்க. சிவம் என்பதற்கு நம்முடைய காமாட்சிபுரி சென்னை தான் சொன்னாங்க, பத்தினி பத்தர்கள் தத்துவ ஞானிகள் சித்தம் கலக சிதைவுகள் செய்தவர்கள் அத்தமும் மாவியும் ஆண்டவன் ஆண்டிலும் சத்திய மீது சதாநந்தி ஆணையம் என்று ஈதனடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் உண்டிடும் மாதவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாதமதாமே நந்தி ஆணையே என திருமூல திருமந்தனம் சொல்லிட்டு அதோட மட்டுமல்ல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது திருமூல திருமந்திரம். எல்லாம் அண்ணா சொன்னது பரவாயில்ல, எல்லாம் எப்படி திருடி எடுத்து போட்டு சந்தோஷம். இப்படியெல்லாம் ஆன்மீகத்தை திருடுகிறார்கள், திருடி கொண்டு திராவிடம் திராவிடம் என பேசுகிறார்கள். அந்த திராவிடத்துக்கு நம்முடைய தம்பி இருக்கிறாரு, தமிழர் கட்சின்னு வச்சிருக்காரு அவர், அவர்தான் சொன்னார் திராவிடத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார். சீமான் தான் அன்பு சகோதரர் சீமான் தான் கேட்டாரு, திராவிடத்துக்கு என்ன என்ன அர்த்தம்னு கேட்டார். இதுவரை தொடர் இப்படியெல்லாம் நம்முடைய தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது. நான் அரசியல் பேசினீங்க, எங்க கோயில்ல வந்ததுனால நான் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தேன். ஒவ்வொரு கோயிலையும் இவ்வளவு புத்தக பாக்கின்னு எழுதி வச்சிருக்கான், நம்மளும் கொடுக்க மாட்டேங்க. கடை வச்சிருப்பான் வாடகை கொடுக்க மாட்டான், வீடு வச்சிருப்பான் வாடகை கொடுக்க மாட்டான், நிலம் வச்சிருப்பான் சாமியா கேட்டா இருக்கிறான் நிலம் முறை முதல்ல வந்து முதல்ல குத்தை கொடுக்குறேன் ஒழுங்காக கொடுத்தாங்க, ரெண்டு பேர் ஒரு கொஞ்ச நாள் கொடுப்பான் கொடுக்க மாட்டான். ஆக கோயிலில் குத்தகை கொடுக்காதவர்களாக இருந்தாலும் சரி, கோயில் இடத்துல வாடகை வச்சுக்கிட்டு வாடகை கொடுக்காம டிமிக்கு கொடுத்தாலும் சரி, அடுத்த பிறவியில் அவர்கள் எல்லாம் வவ்வாலாக பிறப்பார்கள். அடுத்த பிறவி நானே காமம் கொடுக்கணும், அப்ப நான் என்ன பண்றது? ஒரு கட்சிக்காரன் இங்கே ஒருத்தர் இருக்காரு பசும்பொன் பாண்டியன், நீ எப்படி பேசலாம் அரசியல்வாதிகள், நீ எப்படி அதில் இன்னொரு நாள் சொல்கிறேன் பேரே சொல்கிறேன் எனக்கு என்ன பயம், இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு செத்து போகிறோம், ஓனா போகும்போ ஒரு ஒரு கத்தியன் ராஜீவ்காந்தி, ராஜீவ்காந்தினால எனக்கு பிடிச்சாதான். அதெல்லாம் நம்ம நம்ம இலங்கையில் தமிழக முன்னாடி அந்த ராஜீவ்காந்தி இந்த சீமான் தம்பிகிட்ட இருந்துட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்ட தீனமாக ஆக்கினார். அவர் சொல்கிறார் ஆதீனம் அரசியல் பேசலாமா, அரசியல்வாதிக்கு கோயில் என்ன வேற, நீ கோயில் அப்புறம் இப்படி ஆக்கி விட்டீங்களே கோயில் என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையே. அதுவும் இந்த அறநிலையத்துறை இருக்கப்பா பொருளாத்துறை, விபூதி பூதம் முடங்குறாங்க, குங்குமம் முக்கியம் முடங்குறாங்க, கோயில்ல என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாது.
இந்த திருச்செந்தூர்ல வச்சா வந்து நான் திருவாரூர்ல இருக்கும்போது போவேன். அங்க அறநிலைத்துறை ஆணையர் ஒருத்தர் அது அந்த கரெக்ட் டைமா தான் வருவாங்க. கொடி மரத்துக்கிட்ட உட்காந்துருந்தீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் அவங்களும் சரியா பூஜை பண்றது என்ன கா பைசா தான். இந்த உட்காந்து அவங்க எல்லாம் வேதம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் புராண அவதாரம்னாங்க, புராணம்னு பகவத்கீதை சொன்னாங்க. நான் சொல்லி திருச்செந்தூர் புராணம் தெரியுமான்னு கேட்டு சாமி நீ பேசாம இருந்தீங்க என் புறப்ப கிடைக்காதுன்னு நான் தட்டுன்னு பற்றி அந்த ஆணையத்தை என்னன்னு உனக்கு தெரியுமானு எனக்கு தெரியாது. அப்பயே நீ ஆணையரா வந்த பாதிரிப்புறையூர் ஒரு ஊர் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த ஆணையர் கிட்ட சாமி நகைச்சுவையா பேசுற இந்த குத்தகை ஒரு பேர் இந்த கடையெல்லாம் கொடுக்காம இருக்கேன் கொஞ்சம் சொல்லியிருந்தான். உடனே சொன்னேன், நீங்கள் கடையெல்லாம் வச்சுக்கிட்டு குத்தகை கொடுக்காம பபால தான் பார்த்தணும். உனக்கு என்னடே உனக்கு பணத்தை கொடுத்தாங்க, ஒரு வாரம் இருந்து பிரித்து கொடுத்தாங்க. என்ன நான் பிரித்து கொடுக்குறேன், நீ தக்காரா போட்டுருங்க ஈவோவா போட்டுருங்க. ஒரு பயிரும் கேட்கறது இல்லை, வச்சுள்ள கேட்டால் தானே கொடுப்போம். இப்படியாக நம்முடைய திருக்கோயில்கள் கலகலத்து போயிருக்கு. ஏதோ அவர்கள் சொல்கிறார்கள் ஒழிய நான் தமிழ்நாடு முழுக்க நம்முடைய விஸ்வகுந்து பரிச 1980 உண்ணாவிரத இருந்தோம். கோயில்கள் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது, அரசாங்கத்தில் கட்டுப்பாடு. ஒரு பர்ச்சேசிற்கும் நிச்சய பரிசு ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர்.